வணக்கம் மக்களே, இது பிரமோ அழகம். இன்னைக்குள்ள குக்குத் கமல் எபிசோட் வந்து ஹாட் ஸ்டாரில் வந்துருச்சு மக்களே. அந்த எபிசோடில் என்னென்னலாம் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து என்ன சமைக்கணும்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டர்ஸ் தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன டாஸ்க் வரும்னா களிமண் கொடுத்து நம்மளை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸு, அப்புறமா என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். சிவங்கி வந்து குதிரை பண்ணி அவங்க போய் எல்லாருக்கிட்டையுமே காமிப்பாங்க மக்களே. மணிமேகலை வந்து அந்த குதிரையை பிச்சு போட்டுருவாங்க. அப்புறமா சிவாங்கி வந்து செம்ம கோபமாயி அந்த களிமண் மேல அடிப்பாங்கல்ல, அந்த களிமண்ல இருந்து தண்ணி வந்து சிவாங்கி மூஞ்சில திருப்பி அடிச்சிடும். சிவாங்கி, பாலா, கிரேஸ் இவங்க மூணு பேருமே வந்து பேண்ட்ரியில நின்று பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுவும் ரைமிங்கா அவங்களோட பேர் வர மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. சிவாங்கி வந்து பாலாக்காக என்ன பாடினாங்கன்னா ரஜினி நடிச்ச படம் வந்து காலா எங்க அண்ணன் பாலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவாங்கிக்கும் இப்ப ரைமிங் எல்லாம் நிறைய வருதுல மக்களே. சரி ஓகே, இந்த எபிசோட்ல வந்து ரெண்டு விஷயம் நடக்கும். அது என்னன்னா ஒரு சோகமான விஷயம், ஒரு ஹாப்பியான விஷயம். எந்த விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்றது? சரி, சோகமான விஷயம் சொல்றேன். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது எலிமினேஷன் ரவுண்ட். மனோபாலா, ஸ்ருதிகா, சந்தோஷ் இவங்க மூணு பேர்ல இருந்து ஒருத்தங்க எலிமினேட் ஆகி போக போறாங்க மக்களே. இப்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னா ஒருத்தங்க அதுல இருந்து சேவ் ஆயிட்டாங்க. அது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது யாருன்னா சிவங்கி கூட பேரான சந்தோஷ் தான் மக்களே. நல்ல வேலை சிவங்கி யாருமே வெளியே அனுப்பி வைக்கல இந்த சீசன்ல இது வரைக்கும். இன்னும் வந்து ஸ்ருதிகா அப்புறமா மனோபாலா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இதுல யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அம்மு, அபிராமி, தர்ஷன், அப்புறமா மிச்ச பேர்லாம் வந்து சேஃப் ஆயிடுவாங்க மக்களே. அம்மு அபிராமி கிட்ட சிவங்கி வந்து அவங்க பண்ண குதிரையை காமிக்கும் போது அவங்களும் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மணிமேகலை கிட்ட போய் காமிக்கும் போதுதான் இதுல என்ன குதிரை இருக்கு அப்படின்னு சொல்லி பிச்சு போட்டுருவாங்க மக்களே. அதுக்கு வந்து ரக்ஷன் வந்து நீ ஏன் மணிமேகலை இப்படி இருக்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து மணிமேகலை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சிவங்கிக்கு சப்போர்ட்டா. இதுதான் மக்களே சிவங்கி வந்து அவங்க கோபமாயி அந்த களிமண்ல அடிக்கிறது. சிவங்கி வந்து தர்ஷன் கிட்ட என்ன எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு, எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.